ஹே கைஸ் வெல்கம் பேக். பட்ஜெட்டில் நாய்ஸ்லேருந்து எக்கச்சக்கமான டிடபிள்யூஎஸ் ஏர்பட்ஸ் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்தியன் மார்க்கெட்டில் வந்து பட்ஸ் எம்விபி 102 அப்படின்றத லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெகுலர் ஆடியன்ஸ் மட்டும் இல்லாமல் கேமிங் சென்ட்ரிக் ஆடியன்ஸையுமே வந்து டார்கெட் பண்ண டிவைஸாக இருக்கு. இந்த இயர்பட்ஸோட அன்பாக்சிங் ரிவ்யூ வந்து இனி நம்ம வீடியோவில் பார்த்துட்டு வந்துடலாம். ஃப்ளிப்கார்ட்டோட பிக் பில்லியன் டே சேல் அண்ட் அமேசானோட கிரேட் இன்வென் ஃபெஸ்டிவல் வரப்போது. இந்த சேலில் முக்கியமான ப்ராடக்ட் டீல்ஸ் அண்ட் ஆஃபர்ஸ் எல்லாமே வந்து நம்ம டெலகிராம் 80 டீல்ஸ் சேனல் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். மறக்காம அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு முக்கியமான டீல்ஸுமே வந்து நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் போட்டிருக்காங்க. உள்ளே ஒரு குட்டி பெட்டி இருக்குது, புக் மை ஷோ வவுச்சர், நாய்ஸோட ஸ்டிக்கர்ஸ், ஒரு வாரண்டி கார்டு அண்ட் ஃபைனலாக வந்து யூசர் மேனுவல் இருக்குது. அடுத்து பாக்ஸில் வந்து இயர்பட்ஸோட கேஸ் இருக்குது, ஸ்மால் அண்ட் லார்ஜ் சைஸ் ஏடெப்ஸ் இருக்குது, ஒரு டைப் ஏ டு டைப் சி சார்ஜிங் கேபிள் இருக்குது. வித் பட்ஸ் கேஸோட வெயிட் வந்து 32 grams இருக்குது. ஈச் இயர்பட்டோட வெயிட் வந்து 4 grams இருக்குது. பாட்டமில் வந்து டைப் சி சார்ஜிங் போட்டிருக்கு. இந்த எம்இபி பட்ஸ் வந்து பிளாக், ஒயிட், கிரே, ப்ளூன்னு 4 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. நம்மக்கிட்ட வந்து பிளாக் அண்ட் ப்ளூ இருக்குது. ஸோ இன்னர் டிசைன் வந்து நமக்கு ப்ளூ கலரில், ஏ டிப்ஸ் அண்ட் அவுட்டர் டிசைன் வந்து நமக்கு ஒயிட் கலரில், ஒரு டூவல் கலர் பேட்டர்னில் பார்க்குறதுக்குமே வந்து நல்லாயிருக்கு. இயர்பட்ஸோட ஸ்டெம் எல்லாமே வந்து ரொம்ப லென்த்தியாக இல்லாமல் ஓரளவுக்கு காம்பாக்டாக வந்து இவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே இதே சிம்லர் டிசைன் நம்ம நிறைய நாய்ஸ் பட்ஸில் பார்த்துருக்கோம். ஃபிட்டு கம்ஃபர்ட்லேயுமே வந்து நமக்கு காம்ப்ரமைஸ் கிடையாது. கேஸ் வந்து கம்ப்ளீட்டாக மேட் ஃபினிஷில் கொண்டு வந்திருக்காங்க. முக்கியமாக கேஸோட இன்ச் குவாலிட்டி வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ப்ரீவியஸ் பட்ஸு கம்பேர் பண்ணும்போது அந்தளவுக்கு ஃப்ளம்ஸியாக வந்து ஃபீல் ஆகலை, ஓரளவுக்கு ப்ரீமியமாகவுமே வந்து ஃபீல் ஆகுது. நமக்கு காதில் வியர் பண்ணுறப்போ ஆம்பியன் நாய்ஸ் வந்து ஓரளவுக்கு ரெடியூஸ் ஆகிறத நம்ம நோட்டீஸ் பண்ணுவோம். லாங் வியருக்குமே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து 102 எலிட் பார்த்துருப்போம், நாய்ஸ் பட்ஸ் N1 பார்த்துருப்போம். அது சிமிலரான டிசைன் தான் வந்து இந்த பட்ஸ்லையும் நம்மளால் பார்க்க முடியுது. இங்கே வந்து மேஜர் ஃபிசிக்கல் டிசைன் சேஞ்சஸ் வந்து நம்ம எதுவும் பார்க்கல, பட் காஸ்மெட்டிக் சேஞ்சஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. இந்த பட்ஸில் ஃப்ரண்ட் சைடில் வந்து அடிஷ்னலாக ஒரு ஸ்டிப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு டூவல் கலர் பேட்டர்ன் மாதிரி கொடுத்து ஒரு பட்ஸ்க்கும் இன்னொரு பட்ஸ்க்குமே வந்து டிஃபரன்ஷியேட் வந்து இவங்க பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்ட் அவுட்டோரில் வந்து நம்ம வாக்கிங் மாதிரி போகிறோம் அப்படின்றப்போ கூட வந்து நம்ம காதுலேருந்து வெளியில் வர மாதிரி ஃபீல் எதுவுமே கிடையாது. கனெக்டிவிட்டி ஆஸ்பெக்ட்ஸில் பார்த்தோன்னா ப்ளூடூத் 5.3 வந்து பவர் பண்ணியிருக்காங்க. ஒரு 10 meter டிஸ்டன்ஸ்க்குள்ளே யூஸ் பண்ணுறதுக்கு வந்து எந்த ஒரு லேட்டன்சி இஷ்யூமே இல்லை. வீடியோ ஆடியோ பிளேபேக்கில் வந்து லேட்டன்சி இஷ்யூ இல்லை. கால்ஸ் நம்ம பார்த்தோன்னா குவாட் மைக் சப்போர்ட் இருக்கு, இஎன்சி சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க, என்வாயன்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன் சப்போர்ட். இந்த இயர்பட்ஸ் யூஸ் பண்ணி இன்டோரில் ஒரு சில கால்ஸுமே வந்து நம்மளால் பேசிக்க முடியுது. கால் குவாலிட்டியுமே வந்து டீசென்ட் கேமிங் யூசர்ஸையுமே வந்து ஃபில்ஃபில் பண்ணுற மாதிரி அப் டு 40 milliseconds லோ லேட்டன்சி சப்போர்ட் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ லெஃப்டாக ரைட் இயர்பட்டை லாங் ப்ரெஸ் பண்ணும்போது கேமிங் மோட் எனபிள் ஆகும். ஒன்ஸ் அந்த கேமிங் மோட் எனபிள் பண்ணிவிட்டு கேம் ப்ளே பண்ணும்போது ஓரளவுக்கு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்குது. கேஷுவலாக வந்து நீங்கள் கேம் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா பெருசாக வந்து இஷ்யூஸ் நோட்டீஸ் பண்ண போகிறதில்ல. பட் இன்டென்ஸ் ஹார்ட் கோர் கேமர் அப்படின்றப்போ வயர்டு இயர்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறப்போ நமக்கு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும். ஆடியோன்னு பார்த்தோன்னா 11mm டிரைவர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. எஸ்பிசி ஏஏசி கோடுக்கு சப்போர்ட் ஆகுது. ஸோ லாஸ்ட்டாக நம்ம கவர் பண்ண பட்ஸில் வந்து ஏஏசி கோடுக்கு வந்து சப்போர்ட் இல்லை, எஸ்பிசி மட்டும்தான் இருந்தது போல. ஸோ இதில் ஏஏசி இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. லவுட்னஸ் அதிகமாகவே இருக்குது. இன்டோரில் வந்து 60% வால்யூமில் யூஸ் பண்ணுறதுக்கு மோர் தென் சஃபிஷியண்ட்டாக இருக்கும். சவுண்ட் அவுட்புட் நம்ம பார்த்தோன்னா நாய்ஸ் பட்ஸ் என்னக்கு வந்து ஓரளவுக்கு சிமிலரான சவுண்ட் அவுட்புட் தான் கிடைக்கிது. பேஸ் கொஞ்சம் என்ஹான்சராக இருக்குது. பேஸ் பூஸ்டராக ப்ரிஃபர் பண்ணுற யூசர்ஸ் வந்து ஃபில்ஃபில் பண்ணக்கூடிய ப்ராடக்டாக இருக்கும். வோக்கல்ஸ் ஓரளவுக்கு நல்லா கிளியராக இருக்குது. இன்ஸ்ட்ருமெண்டல் ட்ரை பண்ணியிருக்காங்க, பட் இந்த ப்ரைஸ்க்கு வந்து பெருசாக கம்ப்ளைண்ட்ஸ் இல்லை. ஓவரால் வந்து ஒரு டீசெண்டான ஆடியோ குவாலிட்டி வந்து நமக்கு கிடைக்கிது. பேஸ் வந்து பூஸ்டராக ப்ரிஃபர் பண்ணுற ஆடியன்ஸை ஃபில்ஃபில் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்டாக இருக்கும். பேட்டரி பேக்கப்னு எடுத்துகிட்டோம்னா கேஸ்க்கு வந்து 500 mAh பேட்டரி இருக்குது. டோட்டல் பிளே டைம் வந்து கேஸ்க்கு 60 hours வந்து இவங்க கிளைம் பண்ணுறாங்க. பட் கேஸ் ஃபுல் சார்ஜ் ஆக அரௌண்ட் 1.5 hours ஆகும். பட்ஸ் வந்து ஃபுல் சார்ஜ் ஆக அரௌண்ட் 2 hours ஆகும். பட்ஸ் ஒன்ஸ் நம்ம ஃபுல் சார்ஜ் பண்ணிவிட்டு 50-60% வால்யூமில் யூஸ் பண்ணுறப்போ அரௌண்ட் 7+ hours வரைக்கும் நம்ம பேட்டரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏஎன்சி இல்லாதனால ஓவரால் ஒரு நல்ல பேட்டரி பேக்கப் வந்து நமக்கு கிடைக்கிது. பட் டிசைனே வந்து நமக்கு நாய்ஸ் கேன்சலேஷனுக்கு ஓரளவு ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. காதில் வியர் பண்ணிகிட்டு இருக்கப்போ அந்த ஏசி ஃபேன் ஏதாவது ஓடிட்டுருக்கு அப்படின்னா அந்த நாய்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகிறது நம்ம நோட்டீஸ் பண்ணுவோம். கண்ட்ரோல்ஸ்னு பார்த்தோன்னா ரெகுலர் நாய்ஸ் பட்ஸில் பார்க்கக்கூடிய சிமிலரான கண்ட்ரோல்ஸ் தான். லெஃப்டாக ரைட்
இயர்பட் வந்து சிங்கிள் டைம் டேப் பண்ணும்போது வால்யூம் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம், டபுள் டைம் டேப் பண்ணும்போது ப்ளே பாஸ் பண்ணிக்கலாம், லெஃப்ட் ஆர் ரைட் இயர்பட்டை ட்ரிபிள் டைம் டேப் பண்ணும்போது ப்ரீவியஸ் சாங் நெக்ஸ்ட் ஸ்ட்ராங் போகும், நாலு வாட்டி டேப் பண்ணும்போது நமக்கு வாய்ஸ் அசிஸ்டன்ட் வந்து வேக்கப் ஆகும், லாங் ப்ரெஸ் பண்ணால் கேமிங் மோட் வந்து எனபிள் டிசேபிள் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனல் வேர்டிக்னு பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் வந்து 1099 வந்து இன்ட்ரோடக்டிவ் ப்ரைஸாக கொண்டு வந்திருக்காங்க, ரெகுலர் ப்ரைஸ் வந்து 1299 வந்து இவங்க செல் பண்ண போகிறாங்க. காம்பாக்டாகவும் மட்டும் இல்லாமல் அட்ராக்டிவான டிசைனில் இருக்குது, நிறைய மல்டிபிள் கலர்ஸில் கொண்டு வந்திருக்காங்க, பேட்டரி பேக்கப் பாசிட்டிவாக இருக்குது, பேஸ் கொஞ்சம் பூஸ்டடாக ப்ரிஃபர் பண்ணுற ஆடியன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்டாக இருக்கும், இன்டோர் கால்ஸ்க்குமே வந்து ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. ஸோ ஓவரால் அந்த 1099 ருபி ப்ரைஸ் ப்ராக்கெட்டை ஜஸ்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்டாக இருக்குது. ரெகுலராக 1299 வந்து செல் பண்ண போகிறாங்க, பட் சேல் டைமில் வந்து அதே 1099 வரத்துக்கு பாசிபிலிட்டி இருக்குது, இல்லை இன்னும் கம்மியாகிறதுக்குமே வந்து வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. நாய்ஸ் பட்ஸாக இருக்கட்டும், நாய்ஸ் ஸ்மார்ட் வாட்சஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி சேல் டைமில் பெரிய அளவுக்கு வந்து ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் இருக்கும், அந்த மாதிரி சேல் டைமில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறப்போ இன்னொரு பெட்டர் வேல்யூ வந்து கிடைக்கும். அண்ட் இந்த இயர்பட்ஸ் பற்றி உங்கள் ஒப்பீனியன்ஸ் எல்லாத்தையும் வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், என்னோட சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்ம டெலிகிராம் ஐடி டீடெயில்ஸ் சேனலை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன் டு ஆஸ் தி டெக்.